அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்டிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் நாம் பார்க்க இருக்கிறது 27/7/2018 அன்று நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். 2017-2018 ஆண்டுக்கான வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் ஆகஸ்ட் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு ஜூலை 31 வரை நீட்டிக்கப்பட்டிருந்தது. தற்போது ஆகஸ்ட் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தின் பெயர் பங்களா என்று மாற்ற மேற்கு வங்க சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2018 ஆண்டுக்கான ரமோன் மகசிசே விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் மொத்தம் 6 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட உள்ளன. அதில் 2 பேர் இந்தியர். பரத் வட்வானி உளவியல் மருத்துவர் இந்தியர். சோனம் வாங்சங் சமூக சேவர் இந்தியாவைச் சேர்ந்தவர். யூக்சாங் கம்போடிய நாட்டைச் சேர்ந்தவர். மரியா டூ லூர்டேஸ் ஓவர் டி கிழக்கு திமோரைச் சேர்ந்தவர். ஓவர் டி பிலிப்பைன்ஸை சேர்ந்தவர். ஓதி ஓவோங் என் வியட்நாமைச் சேர்ந்தவர். இந்த ரமோன் மகசிசே விருதுகள் 1958 முதல் வழங்கப்பட்டு வருகின்றன. பிலிப்பைன்ஸின் முன்னாள் அதிபர் ரமோன் மகசேசினுடைய நினைவாக வழங்கப்படுகிறது. எதற்காக இந்த விருது வழங்கப்படுகிறதுனா, அரசியலில் சேவை மற்றும் மக்கள் சேவைக்காக இந்த விருதுகள் வழங்கப்படுகிறது. ஹெல்மெட் இல்லாமல் வாகனம் ஓட்டுபவர்களை பிடிக்கும் செயற்கை நுண்ணறிவு கருவியை ஐஐடி ஹைதராபாத் உருவாக்கியுள்ளது. ஹெல்மெட் இல்லாமல் வாகனம் ஓட்டுபவர்களை பிடிக்கும் செயற்கை நுண்ணறிவு கருவியை ஐஐடி ஹைதராபாத் உருவாக்கியுள்ளது. முதல்வர் மற்றும் அனைத்து மந்திரிகளின் அனைத்து சொத்து விவரங்களையும் யார் வேண்டுமானாலும் பார்க்கும் வகையில் அரசு இணையதளத்தில் வெளியிட கேரளா சட்டப்பேரவை ஒப்புதல் தந்துள்ளது. முதல்வர் மற்றும் அனைத்து மந்திரிகளின் அனைத்து சொத்து விவரங்களையும் யார் வேண்டுமானாலும் பார்க்கும் வகையில் அரசு இணையதளத்தில் வெளியிட கேரளா சட்டப்பேரவை ஒப்புதல் தந்துள்ளது. அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதற்காக அணு உலைகளை அமைக்க கொள்கை ரீதியான ஒப்புதலை மத்திய அரசு வழங்கியுள்ளது. இதில் இந்தியாவில் முக்கியமான சில மாநிலங்களில் அணு உலைகள் அமைக்கப்பட உள்ளன. ஜெய்தாப்பூர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமையுள்ளது. அதே போல் கொவ்வடா ஆந்திரா, சாயமிதிவிர்டி குஜராத், ஹரிப்பூர் மேற்கு வங்காளம், பிம்பூர் மத்திய பிரதேசம் ஆகிய இடங்களில் அணு உலைகளை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இது 2031 வாக்கில் செயல்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய சந்திர கிரகணம் ஏற்பட்ட நாள் ஜூலை 27, அதாவது சுமார் 1 மணி நேரம் 43 நிமிடங்கள் இந்த சந்திர கிரகணம் ஏற்பட்டது. 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய சந்திர கிரகணம் ஏற்பட்ட நாள் ஜூலை 27, சுமார் 1 மணி நேரம் முதல் 43 நிமிடங்கள் வரை. உள்துறை அமைச்சகம் சார்பில் ஹரியானா மாநிலம் குருகிராமில் பள்ளி மாணவர்களுக்கான காவல் படை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அப்போ பள்ளி மாணவர்களுக்கான காவல் படை திட்டம் தொடங்கப்பட்டுள்ள மாநிலம் ஹரியானா மாநிலம் குருகிராமில் தொடங்கப்பட்டுள்ளது. இதை உள்துறை அமைச்சகம் சார்பில் தொடங்கப்பட்டிருக்காங்க. உள்துறை அமைச்சகம் சார்பில் ஹரியானா மாநிலம் குருகிராமில் பள்ளி மாணவர்களுக்கான காவல் படை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. 2017 மற்றும் 2018 ஆண்டின் சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீரர் விருதை விராட் கோலிக்கு பார்மி ஆர்மி அமைப்பு வழங்கியுள்ளது. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் பார்மி ஆர்மி அமைப்பு சிறந்த வீரருக்கான விருதை வழங்கி வருகிறது. இதில் 2017 மற்றும் 2018 ஆண்டின் சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீரர் விருதை பெறுபவர் விராட் கோலி. சுவிஸ் ஓபன் டென்னிஸ் தொடரில் ஆண்கள் பிரிவில் பட்டம் வென்றவர் அலிஸ் கார்னெட். இவர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர் ஆவார். சுவிஸ் ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் பிரிவில் பட்டம் வென்றவர் அலிஸ் கார்னெட், பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர் ஆவார். பேரிடர் காலங்களில் பயன்படும் வகையில் புதிய ரோபோவை இத்தாலிய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர். புயல் இடி மின்னல் இந்த மாதிரி சூறாவளி இந்த மாதிரி போன்ற சமயங்களில் பயன்படும் வகையில் புதிய ரோபோவை இத்தாலிய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். பேரிடர் காலங்களில் பயன்படும் வகையில் புதிய ரோபோவை இத்தாலிய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். பிச் பிளாக் பன்னாட்டு போர் பயிற்சி 2018 எங்கு நடைபெற உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் நடைபெற உள்ளது. இதில் முதல் முறையாக இந்திய வான்வெளி பாதுகாப்பு படை முதல் முறையாக பங்கேற்கிறது.
பிச் பிளாக் பன்னாட்டு போர் பயிற்சி 2018 நடைபெறவுள்ள நாடு ஆஸ்திரேலியா. இதில் இந்திய வான்வெளி படை முதன்முறையாக பங்கேற்கிறது. பிராந்திய ரயில்வே பயிற்சி நிலையம் தொடங்கப்பட்டுள்ள இடம் காஜிப்பூர், உத்தரப்பிரதேச மாநிலம். பிராந்திய ரயில்வே பயிற்சி நிலையம் தொடங்கப்பட்டுள்ள இடம் காஜிப்பூர், உத்தரப்பிரதேச மாநிலம். மக்களவையில் ஆள் கடத்தல் தடுப்பு பாதுகாப்பு மறுவாழ்வு மசோதாவை ஜூலை 26ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் ஆள் கடத்தல் தடுப்பு பாதுகாப்பு மறுவாழ்வு மசோதா ஜூலை 26ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டது. 21ஆவது ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பிரான்ஸ் வீரர் பெஞ்சமின் பவார்ட் அடித்த கோல் சிறந்த கோலாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 21ஆவது ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பிரான்ஸ் வீரர் பெஞ்சமின் பவார்ட் அடித்த கோல் சிறந்த கோலாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 2ஆவது பிரிக்ஸ் இளையோர் கைப்பந்து போட்டி, அதாவது 21 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிக்ஸ் இளையோர் கைப்பந்து போட்டி நடைபெற்ற இடம் ஜோகன்ஸ்பர்க் நகர், தென்னாப்பிரிக்கா. இதில் ஆண்கள் பிரிவில் ரஷ்யா தங்கப்பதக்கம் வென்றது, சீனா வெள்ளிப்பதக்கம் வென்றது, இந்தியா இதில் வெண்கல பதக்கம் வென்றது. இதேபோல் பெண்கள் பிரிவில் சீனா தங்கப்பதக்கமும் இந்தியா வெள்ளிப்பதக்கமும் தென்னாப்பிரிக்கா வெண்கல பதக்கமும் வென்றது. 2ஆவது பிரிக்ஸ் இளையோர் 21 வயதுக்குட்பட்டோருக்கான கைப்பந்து போட்டி நடைபெற்ற இடம் ஜோகன்ஸ்பர்க் நகர், தென்னாப்பிரிக்கா. ஆண்கள் பிரிவில் ரஷ்ய அணி தங்கப்பதக்கம் வென்றது, சீன அணி வெள்ளிப்பதக்கம் வென்றது, இந்திய அணி வெண்கல பதக்கம் வென்றது ஆண்கள் பிரிவில். இதே பெண்கள் பிரிவில் சீனா அணி தங்கப்பதக்கமும் இந்திய அணி வெள்ளிப்பதக்கமும் தென்னாப்பிரிக்க அணி வெண்கல பதக்கமும் வென்றது. நுண்ணறிவை கணக்கிடும் ஐக்யூ டெஸ்ட் சோதனையில் கூகுள் அசிஸ்டன்ட் முதலிடம் பிடித்தது. அதாவது ஆப்பிள் அமேசான் நிறுவனங்களின் ஆப்பை முன்னுக்கு தள்ளி கூகுள் அசிஸ்டன்ட் முதலிடம் பிடித்தது. நுண்ணறிவை கணக்கிடும் ஐக்யூ சோதனையில் கூகுள் அசிஸ்டன்ட் முதலிடம் பிடித்தது. பிரிட்டனில் வரலாறு காணாத வகையில் ஜூலை 27 வெள்ளிக்கிழமை அன்று 38.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இதற்கு பர்னஸ் வெள்ளி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பிரிட்டனில் பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத வகையில் இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 27 வெள்ளிக்கிழமை அன்று 38.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இதற்கு பர்னஸ் வெள்ளி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. உலகின் வயதான பெண்மணியான ஜப்பானைச் சேர்ந்த சியோ மியோகா மரணமடைந்தார். 117 வயதில் மரணமடைந்தார். உலகின் வயதான பெண்மணியான ஜப்பானைச் சேர்ந்த சியோ மியோகோ மரணமடைந்தார் 117 வயதில். அப்துல் கலாம் அவர்களின் நினைவு தினம் ஜூலை 27. அப்துல் கலாம் அவர்களின் நினைவு தினம் ஜூலை 27. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வீடியோஸ் வரும்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். மேலும் ஏதேனும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.